கண்டியில மான்சூன் டேஸ் வந்து மேல இருந்து செப்டம்பர் வரைக்குமா, பட் இந்த காலகட்டத்தை தான் ஏசியா கப் வச்சிருக்காங்க. யார் யா இந்த டைம்ல கண்டியில போயிட்டு ஒரு ஏசியா கப் வச்சது? இப்ப கண்டியில மழை வரும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க அப்படிங்கறதுனால ஒருவேளை இந்தியா நேபாள் கூடயும் ஆடாம மறுபடியும் ஒரு பாயிண்ட் வாங்கிட்டு, இந்தியா பாகிஸ்தான் கிட்டயும் ஒரு ஒரு பாயிண்ட் வாங்கிட்டு டைரக்டா இப்ப சூப்பர் ஃபோர் போறாங்களா போவாங்களா, இல்ல இந்த மேட்ச் நடந்துச்சுன்னா இந்த மேட்ச்ல இந்தியா என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம், பேச போறோம். இப்ப அந்த ஆடாம ஜெயிச்சோமடா அப்படிங்கிற மாதிரி இந்தியா ஒருவேளை கண்டில இருந்து அடுத்த சூப்பர் ஃபோருக்கு கொழும்பு போறாங்களோ, நிறைய விஷயம் பேசுவாங்க, நிறைய பேசுவோம். இந்த ஏசியா கப் 2023 ஆசிய காண்டம்ல பல்லைகளில் நடக்க இருக்கக்கூடிய மேட்ச் நம்பர் 5 இந்தியா வெர்சஸ் நேபாள் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டஸி 11 ப்ரிடிக்ஷன் ஸோ பார்க்க வந்திருக்கிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டோம் கொஞ்சம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டா பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட் அண்ட் டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்குமே. ஸோ நேத்திக்கு எப்படி இந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் மழையால் கால்ட் ஆஃப் செய்யப்பட்டதோ, அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியா வர்சஸ் நேபாள் மேட்சும் கால் ஆஃப் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனா பங்களாதேஷ் வர்சஸ் ஸ்ரீலங்கா மேட்ச் இங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மழை வரும்னு சொன்னாங்க, கொஞ்சம் தான் மழை வந்துச்சு, அது ரொம்ப நேரம்லாம் கிடையாது, ஒரு 10 மினிட்ஸ் வந்துச்சு, மேட்ச் கண்டிப்பா நடந்துருச்சு. அதே போல ஒருவேளை இந்தியா வர்சஸ் நேபாள் மேட்ச், இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் மாதிரி இல்லாம ஒரு பங்களாதேஷ் வர்சஸ் ஸ்ரீலங்கா மேட்ச் மாதிரி ஃபுல்லா நடக்கிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குமோ, ஒருவேளை இருந்தா நல்லா இருக்குமோ எனக்கு தோணுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் அப்படின்னா நேபாள் வந்து முதல் முறையா வந்து ஒரு இந்தியாவுக்கு எகென்ஸ்டா ஆட போறாங்க, ஆல்ரெடி பாகிஸ்தானுக்கு எகென்ஸ்டா ஆடிட்டாங்க. இப்போ இந்தியா மாதிரியான ஒரு நேஷன்ஸ்க்கு எகென்ஸ்டா ஒரு என்ன சொல்றது 50 ஓவர் மேட்ச்ல வந்து ஒரு 50 பால் கூட போட முடியாத அளவுக்கு ஒரு நிலைமை வந்துடக்கூடாது ஓகேங்களா. அண்ட் மழை வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அது ஒன்று கண்டியை பொறுத்த வரைக்கும். இன்னொன்று பிச்சை பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக ஸ்விங்கு மூவ்மெண்ட் இருந்துச்சு, அதுக்கப்புறம் போக போக பேட்டருக்கு கொஞ்சம் சாதகமாக இருந்தது, பட் ஸ்பின்னர்ஸுகளுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப எடுத்து கொடுத்த மாதிரி தெரியலை. அதை நம்ம எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு தெரியப்படனா செகண்ட் இன்னிங்ஸ்ல மேபி போக போக ஸ்லோ ஆகலாம், பட் ஹார்ட் நியூ குக்குபுரா பால் வந்து இங்கே ஸ்விங்கு மூவ்மெண்ட்டு கொடுக்குது. ஸோ அதுக்கப்புறம் லைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்விங் ஆகும். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது டாஸ் வின் பண்ணால் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறது பெட்டரு. ஸோ ஒரு பேட்டர் வந்து டே லைட்டில் விளாட்றது அது ரொம்பவும் ஒரு பெட்டர் அப்படிதான் விரும்பவும் செய்வாங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெயின்லாம் கிடையாது, என்ன பொறுத்த வரைக்கும் வந்து டாஸை வின் பண்ணால் ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுக்கலாம். பட் இந்தியா என்ன முடிவு பண்ணலாம் அதை பற்றி நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம், பேட் இல்லை நேருக்கு நேரில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட் அண்ட் டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும். ஃபிங்கர் கிராஸ் மேட்ச் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதுக்கு இது ஒன்று. பிளேயிங்ல அவன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரெண்டு டீமும் பெருசாக சேஞ்சஸ் பண்ணவே மாட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷமி ஆட வைப்பாங்களா, ஏதாவது மாற்றம் கொண்டு வரலாமா அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு எகேன்ஸ்ட் ஆன அதே டீமையே இறக்கலாம், எந்த விதமான சேஞ்சஸும் பண்ண வேணாம். சூப்பர் ஃபோரில் ஒரு ஷமியோ இல்லை கே எல் ராகுலையோ உள்ளே கொண்டு வரலாம். இப்போ கே எல் ராகுல் வந்து ஃபிட் ஆகிட்டாரா, ஃபுல்லி ஃபிட்டு சூப்பர் ஃபோருக்கு அவைலபிளாக இருக்கிறாரா ஃபிட்னஸ் டெஸ்ட்டுக்கு அப்படிங்கிற மாதிரியும் பார்க்கவும் முடிஞ்சது. அந்த பக்கம் நேபாளில் வந்து ஆடாதவங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்குது, பட் அவங்களும் ஒரு சேம் பிளேயிங் லெவனோடவே ஆடுவாங்க அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். இதுதான் உள்ளே வெளியே பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும். அடுத்ததா வந்து நேருக்கு நேர் பேட்டில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்ப இந்தியா டாஸை வின் பண்ணி ஒரு பெரிய ஒரு 300 ரன் அடிக்கலாமா, இல்ல இந்தியா டாஸை வின் பண்ணி பேட்டர்ஸ்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கறத விட பவுலர்ஸ்களை வந்து பவுல் பண்ணி ஒரு 60 ரன்னுக்குள்ளேயோ 70-100 ரன்னுக்குள்ளேயோ வந்து ஆல் அவுட் பண்ணிட்டு, ஸோ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே ரொம்ப சீக்கிரமாக முடிச்சு ஒரு ரிலாக்ஸாக இந்தியா இருக்கலாமா, அடுத்து சூப்பர் ஃபோருக்கு முன்னாடி ஒரு கிச்சன் ஒரு கேப் எடுத்துக்கலாமா இந்தியா சீக்கிரமாக மேட்சை முடிச்சு அப்படிங்கிற கதையும் இங்கே இருக்குது. ஸோ பேட்டர்ஸ்களுக்கு கொஞ்சம் நம்ம வேலை கொடுக்கலாமா, பேட்டர்ஸ்களோட கான்ஃபிடன்ஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாமா, இல்லை பவுலர்ஸோட கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாமா. ஸோ பவுலர்ஸ் பேட்டர்ஸ்க்கு வந்து அதிக நேரம் பேட் பண்ணி செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுலர்ஸ்க்கு வந்து டக்குனு விக்கெட் எடுத்தாங்கன்னா பவுலர்ஸ்க்கு ரெஸ்ட் கிடைக்கும் அப்படிங்கிற முடிவு, இல்ல பவுலர்ஸ்க்குள்ள ஒரு 100 ரன்கள் ஆல் அவுட் பண்ணாங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஒரு ரெஸ்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸோ யோசிப்பாங்களா இந்தியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ எப்படி யோசிப்பாங்க? பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சஜஷன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா அப்படிதான் ஓகேங்களா. நீங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க, இப்போ இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்கலாமா, அந்த ஆப்ஷன் ஏன் இருக்கலாம், பெரிய ஸ்கோர் அடிக்கலாமா இல்ல பவுலிங் எடுக்கலாமா என்ன அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் மேட்சுக்கு உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து என்னன்னா இந்தியா கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது வந்து நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லுவேன், ரோஹித் ஃபார்ம் அவுட் கிடையாது ஓகேங்களா. ஆக்சுவலி ஷஹீன் ஷாஸ்திரியோட அந்த பால் சூப்பரான ஒரு பால், விராட் கோலி அவுட் ஆன பால் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஆஃப்லென்த்தில் போட்ட பால். ஸோ இங்கே ரெண்டே விஷயம் தான், இவங்கெல்லாம் கன்சிஸ்டண்ட்டாக ஆடலை அப்படின்னா அவங்ககிட்ட ஃபார்ம் அவுட் கிடையாது. ஸோ சம்திங் அன்னைக்கு மைண்ட் செட் அப்படிங்கிற விஷயம் தான் அந்த ஒரு பால் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இப்போ சுப்மன் கில் வந்து சுப்மன் கிலுக்கு என்னால் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, ஏன்னா சுப்மன் கில் அன்னைக்கு பேட்டர் வச்சிருக்கும் போது அவர் ஷேக் லைட்டாக ஷேக் ஆன மாதிரி தெரிஞ்சது, ஒரு மாதிரி கரெக்டாக ஏதோ கையை ஆன மாதிரி தெரிஞ்சது.
ஸோ சுப்மன் கில் அண்ட் லாஸ்ட் ஒரு 10 இன்னிங்ஸ், நான் வந்து லாஸ்ட் 10 இன்னிங்ஸ் நான் ஓடிஸ் பற்றி பேசுகிறேன், லாஸ்ட் 10 இன்னிங்ஸ் அந்த T20 டெஸ்ட் எல்லாத்தையும் நான் பார்க்குறேன். அப்படி பார்க்கும்போது கில்லி கிட்ட ஒரு ரன் இல்லை. ஸோ ஸ்ரேயா சையர் இன்ஜுரிக்கு அப்புறமா உள்ள வராரு. ஸோ கான்ஃபிடண்ட்டை பில்டு பண்ணுறதுக்கான ஒரு இன்னிங்ஸாக ஒரு மேட்சாக இந்த நேபாள் மேட்ச் இந்தியாவுக்கு இருக்கணும், ஒரு நெட் ப்ராக்டிஸ் ஆகணும் இருக்கணும். நெட் ப்ராக்டிஸ்னு சொல்கிறது ஒரு அபத்தமாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். பட் ஆனால் என்ன நேபாள் தானே, நேபாள் கூட 300 அடிச்சானே, நேபாள் கூட 150 அடிச்சானே, நேபாள் கூட ஒரு 200 ஒரு பிளேயர் அடிச்சேனே அப்படின்னு சொல்லலாம். பட் அது கொஞ்சம் கான்ஃபிடென்ட்க்கு ஒரு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பேட்டில் கொஞ்சம் நல்லா படம்பொழுது ஒரு ஆல்ரெடி ஒரு பவுலிங் வந்து வச்சிருக்கிறாங்க நேபாள். பட் சில இடங்கள்லாம் எக்ஸ்ட்ராடனரியா பண்ணாங்க, அதையும் பார்க்க முடியுது. ஸோ கான்ஃபிடென்ட்டை பில்ட் பண்ணணும் அப்படின்னா ஐ திங்க் இந்த மேட்ச் வந்து ரோஹித் சர்மாவுக்கோ ஒரு விராட் கோலிக்கோ ஒரு ஹர்திக் பாண்டியாவுக்கோ இவங்களுக்கு தேவை கிடையாது. ஒரு கில்லுக்கு ஒரு ஸ்ரேயா சையருக்கு ஒரு இஷான் கிஷன் இவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான மேட்சஸ் கண்டிப்பாக தேவை. இந்த மேட்சை அவங்க பயன்படுத்திக்கணும், இந்த மேட்சையும் இவங்க பயன்படுத்திக்கணும்னா இதை விட நல்ல சான்ஸ் கிடைக்கவும் கிடைக்காது ஒன்று. அதுக்கப்புறம் பவுலிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது எப்படியுமே எப்படியும் ஜஸ்பிரீத் பும்ரா வந்து சிறப்பாக ஒன்று பண்ணிடுவார். முகமது சிராஜ் சிறப்பு ரொம்ப சிறப்பாக ஒன்று பண்ணிடுவார். அன்னைக்கு சதாப் கான் கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான விக்கெட்ஸ் அவங்க மிடில் ஆர்டர் விட்டாங்க, 4 விக்கெட் லோவர் மிடில் ஆர்டர் விட்டாங்க. அப்போ இன்னைக்கு குல்தீப் யாதவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. பட் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா ஜடேஜா ஓடிஸில் ரீசன்ட் பாஸ்ட் டைம்ல இருந்தாலே ஓடிஸில் அவர் எவ்வளோ விக்கெட் எடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறத நான் பார்க்கும்போது கடைசியாக கொஞ்சம் ரொம்ப அவர் பவுலிங் ஆல்ரவுண்டரா பேட்டிங் ஆல்ரவுண்டராங்கிற கேள்வி எழுப்புற அளவுக்கு அவர் பண்ணியிருக்கிறாருங்கும்போது ஸோ அவர்கிட்ட அதிகமான ஓவர்ஸ் கொடுக்கறது அவர் முன்னாடி புஷ் பண்ணுறது ஒன்று செஞ்சு பார்க்கணும். ரோஹித் சர்மா ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஸ்வாப் பண்ணி மேட்ச் பார்க்குறவங்களே இது கிரிக்கெட்டா இல்லை என்னென்னு அன்னைக்கு வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட பண்ண மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்களா. என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ ஹர்திக் பாண்டியாவுக்கு ஆக்சுவலி சிராஜ் பும்ரா நியூ பால் அவங்க கிட்ட கொடுக்குறத வந்து ஹர்திக் பாண்டியாவுக்குமே கொடுப்பாங்க, அந்த விஷயத்த பண்ணலாம். அதுக்கப்புறம் ஏழியா வந்து ஜடேஜாவுக்கு வந்து ஸோ ட்ரை பண்ணலாம். அதாவது குல்தீப் யாதவ் நீங்க 10 ஓவர் அப்படிங்கிறதையோ இல்லைனா வந்து மற்றவங்களுக்கு ஒரு 10 ஓவரேங்கிறதையோ ஒரு ஹர்திக் பாண்டியா இல்லைனா இல்லை ஃபர்ஸ்ட் ஜடேஜா குல்தீப் யாதவ் ஹர்திக் பாண்டியா இந்த ஆர்டர்ல ஆரம்பத்துல இல்ல ப்ரியாரிட்டி இவங்களுக்கு கொடுத்தா பவுலிங்ல ஒரு பெட்டரா இருக்கும். பேட்டிங்ல நாம என்ன சொன்ன மாதிரி ஒரு சுப்பன் கில்லுக்கோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்ரேயா சையருக்கோ இஷான் கிஷனுக்கோ ஜடேஜாவுக்கு இவங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்தா பெட்டரா இருக்கும். மற்றபடி ஒரு ரோஹித் சர்மாவுக்கோ ஒரு விராட் கோலிக்கோ இவங்களுக்கெல்லாம் அது தேவையில்லை. அந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் நீங்க ட்ரை பண்ணலாமா அப்படின்னா ஒன்று இங்கில இருந்து ஆரம்பிக்கணும், கில்ல நீங்க பெஞ்சில் உட்காருங்க இஷான் கிஷன் மேலே போங்க அப்படிங்கிறத ஆரம்பிக்கணும், இல்லை சூப்பர் ஃபோர்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஸோ இது எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கான ஒரு இடம். ஆனா டோட்டலா மேட்ச் பாக்குறவங்களை வந்து இது கிரிக்கெட் தானா என்னடா அது அப்படின்னு சொல்ற அளவுக்கு வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்டா பண்ண மாதிரி எக்ஸ்பிரிமெண்ட் இங்க பண்ணாங்க அப்படின்னா மேட்ச் பாக்குற நம்மளுக்கும் ஒரு மரியாதை இல்லாத மாதிரி ஒரு ஆயிரம் ஒரு கேமுக்கு மரியாதை இல்லாத மாதிரி ஆயிரும். எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணலாம் பட் ஆப்பனண்டே மாதிரி மதிக்காத மாதிரி ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண வேணாம் ஓகேங்களா. பாப்போம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஷர்துல் தாக்கூரையும் கொஞ்சம் ப்ரியாரிட்டி கொடுத்து பார்க்கலாம். பட் மறுபடியும் இருக்கு எழுதுவாங்க நேபாள் தானே அப்படின்னு எழுதுவாங்க. ஒரு கில்லு நேபாள் அடிச்சு அவர் நேபாள் கிட்ட தானே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பார்ப்போம் என்ன பண்றாங்க சொல்ல. பட் டீம் இந்தியா வின் பண்ணுவாங்க. என்னோட பர்சன்டேஜ் வந்து டெஃபினட்டா நான் வந்து பாகிஸ்தானுக்கு 56-8 தந்திருந்தேனா. ஸோ நான் இந்தியாவுக்கும் 58% ஆஃப் சான்சஸ் ஜெயிக்கிறதுக்கு இருக்கு அப்படின்னு நான் பிலீவ் பண்றேன். அந்த பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா டீசென்டா பண்ணது வந்து கரண் நேபாள கேகன்ஸ்டா நல்லா பண்ணாரு. நான் பல தடவை ஒரு நிறைய விக்கெட்ஸ் எடுத்து நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க சோம்பல் அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரும் எக்கச்சக்கமான நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நான் பாத்துருக்கிறேன். பேட்டிங்கும் கொஞ்சம் ஓரளவு டீசென்டா பண்ணுவாரு. ஒரு மேட்ச் அதை பினிஷ் பண்ணி அவரு தான் கொடுத்தாரா இல்ல கரண் கொடுத்தாரா தெரியல. அதுக்கப்புறம் வந்து திபேந்திர சிங்கையும் நான் நிறைய இடங்கள்ல வந்து அவரை பத்தி நான் நிறைய படிச்சிருக்கிறேன் நல்லா பண்றவரு. அதுக்கப்புறம் நேபாள் வந்து பாகிஸ்தானுக்கு எகேன்ஸ்டா அங்க முல்தான்ல ஆடும்போது ஆரிஃப் ஷேக் வந்து ஓரளவு நல்லா பேட் பண்ணார். சில பல ஷார்ட்ஸ்லாம் அவங்க கிட்ட இருந்துச்சு ஓகேங்களா. குஷால் ஆரிஃப் கிட்ட தான் நல்லா ஷார்ட்ஸ் இருந்துச்சு. அவர் தான் 20 ரன் சம்திங் ஒன்று அடிச்சாரு. ஸோ அவங்கெல்லாம் வந்து எந்த அளவுக்கு பண்ண போறாங்க எப்படி பண்ண போறாங்கிறத பார்க்கறது ஒரு டீசெண்டான கிரிக்கெட்டை பார்க்கறதுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் நிறைய விஷயம் பேசியிருக்கேன், இந்த ப்ரியாரிட்டிங்கிற விஷயம் பேசியிருக்கிறேன், எக்ஸ்பிரிமெண்ட் பற்றி நான் கொஞ்சம் பேசியிருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிரிமெண்ட் எப்படி இருக்கலாம். நான் வந்து ஜடேஜாவை பற்றி ஐ திங்க் வந்து நான் எல்லாருக்கும் அது தெரியாது. சில பல விஷயம்லாம் வந்து சில பல ஒரு விராட் கோலி டக் அவுட் ஆயிட்டாருங்கிறது பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் மறைஞ்சு போயிடும். ரோஹித் சர்மா வந்து சரியா ஆடல டக் அவுட் ஆயிட்டாரு விஷயத்துக்கு சில பல விஷயங்கள் மறைஞ்சு போயிடும். இஷான் கிஷன் டார்கெட் பண்ணும், சூரியகுமார் டார்கெட் பண்ணும், பட் நீங்க பின்னாடி இருக்க சில பல விஷயங்கள் மறந்துடும். அதுதான் ஜடேஜாவோட விஷயமும் சரி. ஸோ ஜடேஜா கண்டிப்பா தேவை, வேர்ல்டு கப்புக்கு தேவை, அவரோட கான்ஃபிடன்ஸ் இந்தியாவுக்கு தேவை. அவர் மாதிரி காமா மேட்ச் முடிச்சு கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு 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 என்ன சொல்ற 3 ஃபார்மேட் மோஸ்ட் வேலுபிள் பிளேயர் கிடையாது. பட் அவரோட கான்ஃபிடன்ஸ் முக்கியம் அண்ட் அவர் நல்லா பண்ணணும் அப்படிங்கிறது. ஜடேஜாவும் ஆகட்டும், நான் சொல்றேன் மேபி ஷர்துல் தாக்கூர் நான் நிறைய பேசிட்டேன் இதுக்கு முன்னாடி ரிவ்யூல. நீங்க இந்தியா பாகிஸ்தான் ரிவ்யூ போய் பார்த்துக்கோங்க. பட் எனக்கு கில் ஓப்பனிங் ஒரு ஒரு பார்ட்னர்ஷிப் பவர் பிளேல நல்லா வந்தா இந்தியாவுக்கு பெட்டரா இருக்கும்.
பார்ப்போங்க. 2011 வேர்ல்டு கப்பில் அந்த யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் இந்தியாவை பார்க்குறதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது ஓகேங்களா. சரி, சவுத் ஆஃப்ரிக்கா கிட்ட இந்தியா தோத்தாங்க, இங்கிலாந்து கிட்ட ட்ரா தான் பண்ணாங்க, இந்தியா மேட்ச் டை தான் பண்ணாங்க வேர்ல்டு கப்பில் பெரிய டீம் கேஸ்டா. பட் ஆனால் வேர்ல்டு கப்பை வின் பண்ணாங்க ஓகேங்களா, அந்த டீம் வேற. இதுதான் வந்து இந்த மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் ப்ரிவ்யூ. அடுத்ததா ஏஷியா கப் 2023 பல்லேகலையில நடக்கக்கூடிய மேட்ச் நம்பர் 5 இந்தியா வர்சஸ் நேபாள் மேட்சோட ஒரு ஃபேண்டஸில் வந்து பொசிஷன் பொறுத்த வரைக்குமே நீங்கள் ட்ரீம்ல விளாடுறீங்க அப்படின்னா, இந்த மேட்ச் விளாடுறீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் வர்சஸ் நேபாள் பத்தி மேட்ச் பத்தி நான் அப்ப அந்த ஃபேண்டஸில் வந்து பொசிஷன் சொல்லியிருந்தேன். எது சரியான காம்பினேஷன் எப்பயுமே வந்து ஒரு ஒரு சின்ன டீமுக்கு கேட்க ஒரு பெரிய டீம் ஆடும்போது நம்ம எப்படி எடுப்போம், 6-5 எடுப்போமா, 7-4 போமா, 8-3 போலாமா அப்படிங்கறத யோசிப்போம்ல. நான் அப்ப அதான் சொல்லியிருந்தேன், இந்த மேட்சையும் சொல்றேன், 6-5 போறது டேஞ்சர், 7-4 போனாலும் ஓகே சூப்பர்பலா, 8-3 போனாலும் சூப்பர் தான். ஏன்னா பாகிஸ்தான் வர்சஸ் நேபாள் மேட்ச் பார்க்கும் போது நான் சொல்லியிருந்தேன், 8-3 போறது டேஞ்சரு, அப்படி போகாதீங்கன்னு சொல்லியிருந்தேன். பட் இங்க நீங்க தாராளமா போலாம், ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறது 22 பேர்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண போது நம்மளுக்கு அதிகமான ஒரு என்ன சொல்றது ஒரு ட்ரீம் டீம்ல இருக்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்தியால தான் எல்லாரும் இருப்பாங்க. நீங்க பவுலிங்ல போட போற ஒரு 4 பேரும் டெஃபினட்டா அதாவது பண்ணுவாங்க, பேட்டிங்ல வர top 3, top 4 அட்லீஸ்ட் ஒரு 3 பேர் நல்லா பண்ணுவாங்க அப்படிங்கறதுனால இங்கே ஒரு 3, கீழே ஒரு 3-6, நீங்க 2 பேர் ஒரு மிடில் ஆர்டர் எடுக்கும்போது உங்களுக்கு சரியா வந்துடும். ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க கொஞ்சம் வந்து எப்படி சொல்றது 8-3 கூட போகலாம், 7-4 கூட போகலாம். என்னோட சஜஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான். அப்புறம் நீங்க இந்த டீமை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி ப்ரிவியூ கொஞ்சம் முழுசா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவு கொஞ்சம் கை கொடுக்கலாம். பிளஸ் வந்து மேட்ச் முன்னாடி பிச் ரிப்போர்ட் பாத்துக்கோங்க, வெதர் ரிப்போர்ட்டையும் பாத்துக்கோங்க, கேப்டன் என்ன சொல்றாருன்னு பாத்துக்கோங்க. ஏன்னா நான் என்னோட டீம் வந்து நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறேன், நேபாள் கூட தான் ஆட போறாங்க, ஹர்திக் பாண்டே நியூ பால் கொடுக்கலாம், மேல வந்து லெப்ட் ரைட் காம்பினேஷன் ரோஹித் சர்மா கீழே கூட வரலாம், இல்ல கில்ல டிராப் பண்ணிட்டு இஷான் கிஷன் ஆட வச்சுட்டு கீழே வந்து யாராவது மிடில் ஆர்டர்ல வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டரி ஒரு ஜெரேஜா வந்து பொசிஷன் ஆட வச்சுட்டு கீழே ஷமி ஷர்துல் தாக்கூர் அப்படியும் ஆடலாம், இல்ல அக்சர் பட்டேலையும் கொண்டு வரலாம். பாத்துக்கோங்க, கேப்டன் பேசுறது வந்து கொஞ்சம் லைட்டா லிசன் பண்ணிக்கோங்க, அப்புறம் உங்க டீம் எடுத்துக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ நீங்க ஒரு டீம் எடுத்து வச்சுக்கோங்க, நான் சொல்றதையும் சேர்த்து ஒரு டீம் எடுத்து வச்சுக்கோங்க, சஜஷன்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு அப்புறமா மேட்ச் இந்த டாஸ்க் டைம்ல அப்புறம் நீங்க சேஞ்சஸ் பண்ணீங்கன்னா அது இன்னும் உங்களுக்கு டைம் கொடுக்கும், இல்ல நீங்க அப்ப போய் பதட்டப்பட்டு போட்டுக்கிறதுக்கு வந்து பெரிய பிரச்சனை. ஏன்னா டீம் பொறுத்த வரைக்கும் நான் விக்கெட் கீப்பர் இஷான் கிஷன் பிக் பண்றேன், திடீர்னு மேலே அனுப்பிடுவாங்க கீழே அனுப்பிடுவாங்க, நான் சொல்லல இஷான் கிஷன் அந்த பிளேஸ்ல இருக்கிறாரு. அடுத்தது ரோஹித் சர்மா, விராட் கோலி, கில், ஏன்னா டாப் 3 எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நான் ரோஹித் சர்மாவோட பேட்டிங் எனக்கு வந்து எப்பவுமே ஃபார்ம் அவுட் அப்படின்னு நான் பெருசா பார்க்கவே மாட்டேன், கன்சிஸ்டன்சி தான் மிஸ் ஆகுது. விராட் கோலி ரோஹித் எல்லாம் வந்து சரியா ஆடுறேன்னா ஃபார்ம் கிடையாது, கன்சிஸ்டன்சி ஓகேங்களா, ஃபார்ம்ல டிப் இருக்குன்னு சொல்லலாம் பட் கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகுதுன்னு நான் மென்ஷன் பண்ணுவேன். ஸோ விராட், கில், ரோஹித் பிக் பண்ணிக்கோங்க. இதுல 3-2 ஃபெயில் ஆனாலும் ஒருத்தர் நல்லா பண்ணிடுவாரு, நீங்க அவங்களுக்கு கேப்டன் வைஸ் கேப்டனா கூட போட்டுக்கலாம். எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு விராட் கோலி இந்த மேட்ச்ல வந்தாருன்னா டெஃபினட்டா ஒரு 100 அப்படிங்கறத நான் நம்புறேன் ஓகேங்களா. ரோஹித் கிட்ட இருந்து நான் 50 தான் எதிர்பார்ப்பேன், பட் கோலி கிட்ட ஒரு 100 ஹை எக்ஸ்பெக்டேஷன் எப்பவுமே ஒரு கோலி மேல இருக்கும், சில நேரங்கள் அது டவுன் ஆகும் அண்ட் பட் வச்சுட்டேன்னா 100 ஓகேங்களா. ஆல்ரவுண்ட்ல ஒரு ஜெயரேஜா, ஹர்திக் பாண்டியா, திபேந்திர குமார் நான் பிக் பண்றேன். பவுலிங்ல வந்து நான் பும்ரா, லமிச்சனே, கரண் கேசி இருக்காருல அவரு, குல்தீப் யாதவ் நான் பிக் பண்றேன். இப்போ நேபாள்ல இருந்து நான் யாரும் பிக் பண்ணிருக்கிறேன்னா சந்தீப் லமிச்சனே, கரண் கேசி அண்ட் திபேந்திரகுமார். திபேந்திரகுமார் வந்து எனக்கு ஒரு ஆல்ரவுண்டர் நல்லா கண்ணுக்கு தெரியறாரு. அப்ப திபேந்திரகுமாரா இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா சோம்பல் கம்மியா அப்படின்னா சோம்பல் கம்மி கூட நீங்க பிக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. எனக்கு வந்து எனக்கு சோம்பல் கம்பி வந்து இப்ப பிக் பண்ணலாமோ, ஏன்னா அவர் கொஞ்சம் கையில பால் கொடுக்குறாங்க, கொஞ்சம் ஏழியா வராரு. திபேந்திரகுமாருக்கு திபேந்திர சிங் முன்னாடி வராருங்கிறதுனால நீங்க சோம்பல் கூட பிக் பண்ணலாம். இப்ப என்னோட டீம்ல நான் சோம்பலையும் நான் ஆட் பண்றேன், திபேந்திரகுமார் வெளியே எடுத்து வச்சுட்டு மூட் ஸ்பிக் செம்மையாக எனக்கு ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து ஜெரேஜாவா சிராஜா அப்படின்னு பார்க்கணும், பாசிபிலிட்டிஸ் ஜெரேஜா அந்த அளவுக்கு பேட் பண்ண வருவாருன்னு எனக்கு தெரியல, பட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுனால ஜெயஜாவை மேல அனுப்புவாங்களாங்கிறது எனக்கு தெரியல. ஸோ ஜெடேஜாவை நான் வெளியில வச்சுட்டு உள்ள சிராஜ நான் வந்து ஆட் பண்றேன் இப்போதைக்கு ஓகேங்களா. அப்ப ஜெடேஜா நான் சொல்லியிருந்தேன், ஜெடேஜாவை நான் சொல்லல, ஏன்னா சிராஜ் எப்படியுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓவர் போடுவார், 4 போடுவார் ஓகேங்களா, ஒரு விக்கெட் எடுப்பாருங்கிறதுனால நான் சிராஜ பிக் பண்றேன். சிராஜ், பும்ரா, குல்தீப் யாதவ், ஏன்னா ஹர்திக் பாண்டியாக்கு அப்புறம் எப்படியாவது ஒரு கண்டிப்பா ஒரு ஸ்பின்னரா குல்தீப் யாதவ் கொடுப்பாங்கிறதுனால நான் குல்தீப் யாதவ். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நான் பிக் பண்ணிருக்கிறது இந்தியாவா, இது ட்ரீம் லெவனா இந்தியா லெவனாங்கிறது எனக்கே டவுட் தான் இருக்கு, பட் ஆக்சுவலி இது இந்தியா லெவன் தான் ஓகேங்களா. 3 நான் போயிருக்கிறேன் ஓகேங்களா. நீங்க இதுக்குல இதுல யார நீங்க வெளியில எடுத்து வைக்கலாம்னா இந்தியாவில ரோஹித், கில் அவங்கள யாராவது ஒருத்தங்க நீங்க வெளியில எடுத்து வச்சுட்டு நீங்க வந்து அங்க இருந்து வேற மேபி திபேந்திரகுமாரையும் கரண் கேசி, லமிச்சனே, அதுக்கப்புறம் சோம்பல் கம்மி அப்படி நீங்க அப்படி கூட பிக் பண்ணிக்கலாம், இல்ல விக்கெட் கீப்பரை நீங்க மேல பிக் பண்ணிக்கலாம். கீழே இந்தியால இருந்து கீழே நீங்க யாரும் பேட் பண்ண வரமாட்டாங்க நான் பிக் பண்றதுனால, பட் குழப்பிக்க வேணாம், 3 போறது ரொம்ப பெட்டர். இதுதான் என்னோட டீம். அடுத்ததான் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும்
பும்ரா, சிராஜ், அப்புறம் வந்து மேல விராட் கோலி. நீங்களா நான் இந்த சஜஷன்ஸ் கொடுக்குறேன். ரொம்ப ஹை ரிஸ்க் போறீங்க அப்படின்னா, நீங்க மேல இந்தியாவோட பேட்டர்ஸ் இருக்காங்களே அவங்க ரெண்டு பேரும் யாராவது ஒருத்தவங்க நீங்க வைஸ் கேப்டனா போட்டுட்டு பவுலர்ல நீங்க சிராஜ் பும்ரா யாராவது ஒருத்தவங்க போட்டீங்கன்னா கூட உங்களுக்கு பெட்டரா இருக்கும் நான் பிலீவ் பண்றேன். ஸோ ஆக்சுவலி இந்த நியூ பால்ல போற சிராஜ் பும்ரா ரெண்டு ரெண்டு விக்கெட் எடுப்பாங்கிற எனக்கு நம்பிக்கை இருக்கு. செமி நியூ பால் வந்தாலும் அவங்க நல்லா பண்ணுவாங்க. ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் ஒரு பவுலர், வைஸ் கேப்டன்ல நீங்க வந்து ஒரு பேட்டரை பிக் பண்ணிக்கலாம். இன்னொன்று நான் சொன்னேன், நான் நேபாள் வெர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச்சுக்கு ஒருவேளை பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா நீங்கள் பாபர் அசம கேப்டனாக போட்டுக்கன்னு சொன்னேன். அதே தான், ஒருவேளை இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா நீங்கள் யோசிக்காமல் விராட் கோலியை கூட நீங்கள் கேப்டனாக போடலாம், இல்லை வைஸ் கேப்டனாக போடலாம். ஆனால் என்னென்னா விராட் கோலியை வந்து இந்த நம்பர் ஃபோருக்கு தள்ளணும், பின்னாடி கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு டாக்ஸ் இருக்கும்போது ஏன் விராட் கோலியை நீங்கள் பின்னாடி அனுப்பிட்டு மற்ற ஸ்வாப் பண்ணுறாங்களோன்னு ஒரு பயமும் எனக்கு இருக்குது. ஸோ பட் தைரியமாக போல்டாக நீங்கள் முடிவு எடுங்க. விராட் கோலி நீங்கள் வைஸ் கேப்டனாக கூட போட்டு சிராஜ் பும்ரா வேற ஒருத்தவங்க நீங்கள் கேப்டனாக போட்டிங்கன்னா கூட ஓகே, உங்களுக்கு வந்து ஓரளவு கை கொடுக்கலாம். எனக்கு சிராஜ் எப்பவுமே ஒரு நம்பிக்கை இருக்கும், ரெண்டு மூணு விக்கெட் எடுத்துருவார். ஓடியோட நம்பர் ஒன் பவுலர் அதனால தான் அவர். ஸோ ஸ்ட்ரைக் ரேட் நல்லாவும் இருக்கும். சிராஜ் பும்ரா கேப்டன் வைஸ் கேப்டன் மெட்டீரியல், அதுக்கப்புறம் விராட் கோலியும் அதே தான் வைஸ் கேப்டன் மெட்டீரியல். ஸோ பார்த்துக்கோங்க. சொன்ன பிக் ரியோ இருபத்தி டீமில் பிக் பண்ணிடுறேன். பட் விராட் கோலி நான் கேப்டனாக வைஸ் கேப்டனாக நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். நாளைக்கு யாராவது டபுள் ஹண்ட்ரட் அடிப்பாங்களா? இதுக்கு முன்னாடி ரோஹித் கில் அடிச்சிட்டாங்க, இஷான் கிஷன் அடிச்சிட்டாரு. இப்போ விராட் கோலிக்கான ஒரு டைமு, விராட் கோலி வந்து ஒரு டபுள் ஹண்ட்ரட் அடிச்சா வேற மாதிரி இருக்கும். ஸோ பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க. ஸோ நான் ஒரு டபுள் ஹண்ட்ரட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அப்படி தானே ஒரு 7 for எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நான் ஷைன் ஷாஃப்ட்டு 7 எக்ஸ்பெக்ட் பண்ணேன், 7 for அவர்கிட்ட வரல. இப்போ நான் சிராஜ்கிட்டயோ பும்ராகிட்டயோ ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா ஷைன் ஷாஃப்ட்டுக்கு ஒரு பெரிய ஒரு ஹைப் கிரியேட் பண்ணிட்டாங்க. அதை பும்ராக்கு கிரியேட் பண்ணணும் அப்படின்னா பும்ரா இந்த மேட்ச்சில் ஒரு 7 கிரியேட் பண்ணணும். 7, ஏன்னா நம்பர் 7 அப்படிங்கிறது சம்திங் ஸ்பெஷல். ஸோ 5 7 ரொம்ப பெரிய ஒரு நம்பராக நான் பார்க்குறேன். பார்ப்போம். அண்ட் நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் நிறையா கமெண்ட்ஸ் பார்க்கணும். 300 நீங்கள் ஒருவேளை 200 யார் அடிப்பா? இன்னைக்கு இந்தியாவோட ஸ்கோர் ஒரு வேலை, அன்னைக்கு அந்த ஐ திங்க் இங்கிலாந்து 499 அடித்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு இந்தியாவது ஒரு பெரிய ஸ்கோர் அடிப்பாங்களா? பெர்முடா கூடலாம் அடிச்சாங்களா இந்தியா? அந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்கோர் இன்றைக்கி அடிக்கிறது வாய்ப்புகள் இருக்குதா? பெருசாக அதை கிரியேட் பண்ணுவாங்களா? பவுலிங்கில் யார் ஒரு 7 for எடுப்பாங்க அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களோட பிளேயிங்ல வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க, என்னென்ன மாற்றங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஹெல்த்தியான டிஸ்கஷன். மேபி இந்த நம்ம இதுக்கப்புறம் இந்தியாவுக்கு மேட்சஸ் கொஞ்சம் நாள் தானே இருக்குது, கீழே வர கமெண்ட்ஸுக்கு நம்ம ரிப்ளை பண்ற வீடியோ கூட நம்ம பண்ணலாம், ஜாலியாக பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்க்கலாம் அடுத்த வீடியோக்களை.